எரோமியா 46 அதிகாரம் 27 வசனம். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, அப்பா உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனம் எங்களுக்குள்ளாய் கடந்து வந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவது ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆலோசனை தந்து எங்களை கிருபையாய் கையை பிடித்து நடத்தி கொண்டு சென்று தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்தித்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வேத வசனத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீதியின் பாதிரை நடத்தினவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜெபித்தவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது மறைந்து மறியாமல் செய்த சகல பாவங்களும் ரத்தத்தினால கழுவுங்க இயேசு சுவாமி. அதிகாலை எழுந்து உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க உம்முடைய வேத வசனம் பிரதிச்சமாய் வெளிப்பட கிருப கொடுங்க. உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு வெளிப்படட்டும் இயேசப்பா. ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். நீங்களப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்க முடியும். உங்கள் வசனம் எங்களோட பேசட்டும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் எல்லா தீமைக்கும் தீமையான சொப்பனங்களுக்கும் சத்துருவின் வல்லமைகளுக்கும் குடும்பங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் நிலைக்கால்கள் மேலும் மேற்சட்டத்தின் மேலும் உங்கள் ரத்தத்தின் அடையாளத்தை நாங்கள் பூசுகிறோம் இயேசு சுவாமி. உடைய தேவ தூதர்கள் உலாவி வரட்டும். அப்பா, நீங்கள் சொன்னீங்களேப்பா, என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாதே என்று சொல்லி இந்த இரவு நேரத்தில் ஜபத்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவரே எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. கலக்கமான சூழ்நிலையை எடுத்து போடுங்க. நீயாம் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நீங்கள் கூட இருக்கிறீங்க என்பதை உறுதி பண்ணி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த வருஷம் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நினைத்தருவீராக. இந்த இரவு ஜபத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் ஆண்டவரே சிறுமையின் நாட்களும் துன்பத்தின் வருஷங்களும் முற்றுப்புலி வரட்டும் ஆண்டவரே. அப்போ அதை எல்லா காட்டிலும் சரியாக நீங்கள் மகிழ்ச்சியாக்குங்கப்பா. தேவனே, உம்முடைய கரத்தில் எல்லா குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ நீங்கள் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.